పదాచార్య గురుభ్యో నమః హరిః ఓం. కళ్యాణాద్ బుధగాత్రాయ కమిదార్థ ప్రదాయినే శ్రీమద్ వెంకటనాథాయ శ్రీనివాసాయ తే నమః. బ్రహ్మాంతా గురవ సాక్షాత్ ఇష్టం దైవం శ్రీయపతిః ఆచార్యాః శ్రీమదాచార్యాః సంతు మే జన్మజన్మని. అభ్రమం భంగరహితం అజడం విమలం సదా ఆనందతీర్థమదులం భజే తాపత్రయాపహం. చిత్రైః పదైశ్చ గంభీరైః వాక్యైర్బాణైరఖండితైః గురుభావం యంజయంతి భాతిశ్రీ జయతీర్థవాక్. అర్థికల్పితకల్పోయం ప్రత్యర్థిగజకేశరీ శ్రీ వ్యాసతీర్థగురుర్భూయాత్ అస్మదిష్టార్థసిద్ధయే. తపోవిద్యా విరక్త్యాది సద్గుణౌకా కరాణహం వాదిరాజగురూన్ వందే హయగ్రీవ పదాశ్రయాన్. భక్తానాం మానసాం భోజభానవే కామధేనవే నమతాం కల్పతరువే శ్రీ విజయీంద్ర గురవే నమః. భావభూతకృతం సేవే రఘోత్తమ మహాగురుం యచ్చిష్య చిష్య చిష్యాద్యాః టిప్పణ్యాచార్య సంహితాః. మూకోపియత్ ప్రసాదేన ముకుంద శయనాయతే రాజరాజాయతే రిగ్ధః రాఘవేంద్రం తమాశ్రయే. ఆపాదమౌళి పర్యంతం గురూణామాకృతిం స్మరే తేన విఘ్నాః ప్రణశ్యంతి సిద్ధ్యంతి చ మనోరథాః. హయగ్రీవ హయగ్రీవ హయగ్రీవేదియోపదే తస్య నిశ్శరతే వాణిజగనకన్యా ప్రవాహవత్. శ్రీ గురుభ్యో నమః హరిః ఓం. ఆయుర్దేహి విజయీం దేహి విద్యాం దేహి తులసీదేవి త్వామితి ప్రార్థనయేన్ నిత్యం శీఘ్రమేవ ఫలం కురు. శ్రీ గురుభ్యో నమః హరి ఓం. నీకు ఇంత ఒరు శుభపర్వ కాలం తులసి మహిమై இந்த కార్తీక மாச விசேஷமான ஒரு பர்வகாலம். இந்த கார்த்திகை மாதத்தினுடைய விசேஷமான ஒரு பருவகாலம். இந்த ஒரு பருவகாலத்திலே பகவானுடைய சிந்தனை முக்கியமாக இந்த கார்த்திகை மாத நியாமகனான தாமோதர ரூபி பகவானுடைய சிந்தனை, இந்த துளசியினுடைய மகிமை, விசேஷமாக இந்த ஒரு துளசியினுடைய விவாக பருவகாலம், அதை பற்றியான ஒரு இரண்டு சம்பாஷணைகளை பண்ணணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு ராகவேந்திர குருவாந்தரகத்தை சரி ரகோத்தம தீர்த்த குருவாந்திர கதை பாரதீயரின் முக்கிய புராணாந்திர கதை அனந்த பத்மநாப சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்கி யதாசக்தி இந்த ஒரு பிரவசனத்தை பிராரம்பம் பண்ணுறோம். எல்லா காலமாகட்டும் எல்லா காலத்துக்கும் சாட்சாத் பகவானே நியாமகன். பச்சமாசபூனீனே பர்வகாலபூனீனே நட்சத்திரயோகதிதி கரணனீனே அச்சய விந்து திரௌபதிய மாணவ காய்த அச்சய விந்து திரௌபதிய மாணவ காய்த பட்சிவாகனதீன ரட்சகனுனீனே சகல கிரக வலனீனே சரசிஜாச்சா. புரந்தரதாசர் வர்ணன பண்ணுறார், பட்ச மாசவு நீனே பர்வ காலவு நீனே நட்சத்திர யோக திதி கரண நீனே, எல்லாமே நீனே தானே பகவானே. அப்படிங்கும்போது எல்லாத்திற்கும் விசேஷமாக பகவானே நியாமகனாக இருந்தாலும் பகவான் அந்தந்த மாதத்திற்கு விசேஷமான தன்னுடைய ரூபத்தை வச்சுருக்காங்க. அதனாலேயே கீதையில் விபூதி யோகத்தில் பகவான் சொல்கிறான், மாசானம் மார்கசீர்ஷோகம் ரித்தூனாம் குசுமாகரஹா. மாதங்களிலே மார்கழி மாதத்திலே மாசானாம் மார்கசீர்ஷோகம் ரித்தூனாம் குசுமாகரஹா, மாதத்திலே என்னுடைய மார்கழி மாதத்திலே என்னுடைய விசேஷ சாநித்தியம் எனக்கு இருக்குது பகவான் சொல்கிறான். ஒவ்வொரு மாதத்திற்கும் விசேஷமாக ஒவ்வொரு நியாமக ரூபம், கேசவாதி நாபங்கள், கேஷா நாராயணா மாதவா கோவிந்தான்னு ஒவ்வொரு மாதத்திற்கும் பகவானுடைய நாமங்களே, அந்தந்த பகவானுடைய ரூபங்களே விசேஷமான நியாமக ரூபமாக இருந்து பகவான் அந்த காலத்தை பிரேரணை பண்ணிட்டு நடத்திட்டு போயிட்டு இருக்கான்.
அப்படி பண்ணக்கூடிய வாதத்திலேயே விசேஷமான இந்த ஒரு கார்த்திக மாதத்துக்கு நியாமகன் தாமோதரன். இந்த கார்த்திக மாதம் எப்பேற்பட்ட விசேஷமான மகிமைன்னு தெரிஞ்சால் அந்த கார்த்திக மாதத்தில் ஏன் துளசியினுடைய மகிமைன்னு பின்னாடி பார்க்க போகிறோம். ஏன் கார்த்திக மாதம் விசேஷம்னா, இந்த கார்த்திக மாதத்தில் விசேஷமாக சொல்லக்கூடியது ரெண்டு. ஒன்று என்னென்னா, தீபம் எவ்வளவுக்கு எவ்வளவு பகவானுக்கு தீபம் ஏற்றுறமோ அந்த கார்த்திக மாதத்தில் தீபம் ஏற்றுறது விசேஷம். இந்த கார்த்திக மாதத்தில் இன்னொன்று என்ன விசேஷம்னா, அந்த தீபத்தை தானமாக கொடுக்கறது விசேஷம். மூன்றாவது என்ன விசேஷம்னா, தீர்த்த ஸ்நானம் விசேஷம், கார்த்திக ஸ்நானம் விசேஷம். இந்த மூணுமே கார்த்திக மாதத்தில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கார்த்திக மாதத்தினுடைய மகிமையை பற்றி சொல்லணும்னா, நம்ம மத்வ பரம்பரையில் வந்துட்டு இருக்கக்கூடிய வாதிராஜர் ஸ்ரீபாதங்கள் அவர் அவருடைய சரித்திரத்தில் இந்த மாதத்தினுடைய மகிமையும் ஒரு இடத்துல காட்டுறார். வாதிராஜருடைய சாட்சாத் சிஷ்யர் ஒரு பிராரத்தவசாத் அவர் பூத ரூபத்தை எடுத்துட்டு அலைஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வர்றது. அந்த பூத்த ரூபத்தை எடுத்துட்டு இருக்கிற அந்த ஒரு அவருடைய சிஷ்யரானவர் ஒவ்வொரு ஒரு வனத்தில் போய் உக்காந்துக்கிறார். அந்த வனத்தில் வந்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை பண்ணுறார். யாரெல்லாம் அவருடைய பிரச்சனைக்கு சரியான உத்தரம் கொடுக்கலையோ அவரெல்லாம் அவர் அங்கே அபகரணம் பண்ணி அங்கே வச்சுட்டு இருக்கார். அவர் பண்ணிட்டு இருந்த பிரச்சனைக்கு யாராலும் சரியாக உத்தரம் கொடுக்க முடியல. அந்த நேரத்தில் வாதிராஜர் தீர்த்த யாத்திரை மார்க்கமாக அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கார். வாதிராஜர் வந்துட்டு இருக்க நேரத்தில் அவருக்கு தெரியும், தன்னுடைய சிஷ்யனே பிராரப்த வசாத் அவர் பண்ண ஒரு தவறுதலுக்காக இப்போ ஒரு பூத ரூபத்தை எடுத்துட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே அங்கே வர்றார். அவருக்கு அந்த பிராரபிஷவசாத் அவருக்கு இருக்கிற அந்த மந்த புத்தியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அது வாதிராஜருங்கிற தன்னுடைய குருங்கிறது அவருக்கு முதல்ல தெரியல. வாதிராஜரையும் அந்த இடத்துல நிறுத்துறார், கேட்குறார், இங்கே நான் ஒரு பிரச்சனை பண்ண போகிறேன், அந்த பிரச்சனைக்கு உத்தரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் வாதிராஜர். அப்போ கேட்குறார், ஆஷாட மாதம், கார்த்திக மாதம், மாக மாதம், வைசாக மாதம், ஆக்கா மாவையிலே யாரு குளிக்கிறது கிடையாதுன்னு கேட்குறார். ஆக்கா மாவையில் யாரு குளிக்கிறது கிடையாது, யாரு ஸ்நானம் பண்ணுறது கிடையாது அப்படிங்கும்போது வாதிராஜர் சாஸ்திரத்தில் பிரபலமான ஒரு வாக்கியம் ஸ்லோகம் பிரசித்தம், ஆஷாடே கார்த்திகே மாக்கே வைசாக்கே ஸ்நான தத்பரஹ பிரம்ம ராட்சச வைசாச்ச யோனேர் முக்தோ பவேத்ருவம். இந்த ஆஷாட மாதம், கார்த்திக மாதம், மாக மாதம், வைசாக்க மாதம் சொல்லக்கூடிய இந்த நான்கு மாதங்களே நீ ஆக்காமாவைன்னு சொல்லியிருக்க. இந்த ஆக்காமாவையான இந்த நான்கு மாதத்தினங்களையும் பண்ணக்கூடிய தீர்த்த ஸ்நானம் விசேஷம், இந்த நான்கு மாதங்களையும் பண்ணக்கூடிய ஜப தபங்களுக்கு விசேஷ அனுகிரகம் பகவான் கொடுக்குறான், இந்த நான்கு மாதங்கள் பண்ணக்கூடிய விரதம் தானம் இதுக்கு விசேஷ பலன்கள் உண்டு. ஆனால் நீ கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த ஆக்காமாவையில் யாழ் குடிக்கிறது கிடையாதுன்னு கேட்டையில் அது நீ தான்கிறார். ஏன்னா பிரம்ம ராசஜ பைசாச்ச யோனேர் புக்தோ பவேத்ருவம். இந்த காலங்களில் யார் குடிக்கிறது கிடையாதுன்னா, பிரம்ம ராட்சத பிசாச்சுகள் குடிக்கிறது கிடையாது, அந்த பிசாச ரூபம் பூத்த ரூபம் எடுத்துட்டு இருக்கிற நீனே குடிக்கிறது கிடையாதுன்னு வாதிராஜர் உத்தரம் கொடுத்த நேரத்தில் அவருக்கு, அந்த க்ஷணத்தில் அவருக்கு தன்னுடைய மூல ஸ்வரூபம் என்னன்னு தெரிகிறது. தான் சிஷ்யராக இருந்து அங்கே வாதிராஜருக்கு சிஷ்யராக இருந்து சேவை பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு கட்டம் அவருக்கு ஞாபகம் வர்றது. அந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு விவாதத்துக்கு அஸ்வத்தாமாச்சாரியருங்கிறவர் நடுவராக இருந்து அவருக்கு ஜட்மெண்ட் அங்கே கொடுக்குறார். அவர் சொல்கிறார், வாதிராஜர் சொன்னது உத்தரம் சரியான உத்தரம். அப்போ அந்த விசேஷமான ஆக்காமாவையில் குடிக்காத யாருன்னா, பூத்தப்பேச பிசாசங்களை. அப்போ நம்ம குடிக்காமல் பெட்காஃபி குடிப்பேன், பெட்காஃபி ஏதோ குடிக்கிறோம், குடிக்காமே காலையில் வரைக்கும் சாப்பிட்டு நைட்டு வரைக்கும் குடிக்கிறான். கார்த்திக மாத விசேஷ ஸ்நானம், அவ்வளோ விசேஷ மகத்துவம் அது ராஜராஜர் தன்னுடைய தீர்த்த யாத்திரையில் காமிக்கிறார். அந்த ஒரு பூதராஜரே அவருக்கு பூதராக இருந்தவர் பூதராஜராக மாறி வாதிராஜருக்கு சேவையை பண்ணுறார். அவரே முன்னாடி வரக்கூடிய ஒரு கல்பத்தில் எந்த ஒரு வாதிராஜர் வாயு பகவானாக முந்திர கல்பத்தில் வரப்போகிறாரோ அந்த வாதிராஜருக்கு சிஷ்யராக இருக்கிற பூதராஜர் ருத்ர பகதவிக்கு வர்றார் அப்படிங்கிறது பிரசித்தம். அப்பேற்பட்ட விசேஷமான கார்த்திகை மாதத்தில் பண்ணக்கூடிய ஸ்நானம் பிரசித்தம். அதனாலே நம்முடைய சங்கல்பம் எப்படி இருக்குன்னா, இந்த ஆஸ்வீஜ மாத சுக்லபட்ச பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்து இந்த ஒரு கார்த்திக மாத சுக்லபட்ச பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத இந்த ஒரு ஒரு மாத காலகட்டம் கார்த்திக ஸ்நானத்துக்கு விசேஷமான காலகட்டம்.
காலையில் ஒரு 5 மணி நேர கால காலத்தில் விசேஷ பருவ காலத்தில் ஸ்நானம் பண்ணால் கங்காதி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ண மகா புண்ணியம் கிடைக்கிறதா. கார்த்திகே கார்த்திகேகம் கரிஷ்யாமி பிராதஸ்நானம் ஜனார்தன பிரீத்தியர்த்தம் தவ தேவேஷ தாமோதர மயாசகா. அந்த தாமோதர ரூபி பகவானுடைய பிரீத்திக்கு பாத்திரராகும்னா இந்த ஒரு மாத காலத்தில் பண்ணக்கூடிய பிராத்தகால ஸ்நானம் விசேஷ பலனை கொடுக்கறதா. முக்கியமாக என்னென்னா, ஸ்நானம் நம்ம பண்ணுறோம் ஏதோ ஒரு தண்ணியில் போய் முழுங்கு முழுகிட்டு எதையோ யாரையோ சித்திரை பண்ணிட்டு யாரையோ திட்டின்ட்டு போகிறது ஸ்நானம் கிடையாது. புரந்தரதாசர் சொல்கிறார், ஸ்நானவமாடிரோ ஞான தீர்த்ததலி. என்னவே ஸ்நானம் பண்ணாலும் விசேஷ ஸ்நானம் என்னென்னா ஞான ஸ்நானம். ஞானத்தில் கிரந்தங்களை பிரச்சாரம் பண்ணுறதுலையும் சாஸ்திர கிரந்தங்களை படிக்கிறதுலையும் சிரவணம் பண்ணுறதுலையும் இருக்கக்கூடிய ஸ்நானம் பெரிய ஸ்நானம். அவர் சொல்றார், அதை விட பெரிய ஸ்நானம் என்னன்னா சாது சஜ்ஜனர சங்க ஒன்று ஸ்நானா. எப்பேற்பட்ட ஜனங்கள் பக்தி மார்க்கத்தில் ஒன்றாக இருந்து பகவானுடைய சிந்தனையை பண்ணிட்டு கீர்த்தனையை பண்ணிட்டு சிரவணம் பண்ணிட்டு இருக்காளோ அந்த சாது சஜ்ஜனர சங்கம், அந்த ஒரு சாது சஜ்ஜனர சங்கமே பெரிய ஸ்நானம். அதை விட விசேஷமா சொல்றாரு என்னன்னா, தந்தை தாய்கள சேவையும் ஒன்று ஸ்நானா, அத்தமாவார சேவையும் ஒன்று ஸ்நானாங்கிறார். பெரியவங்களுடைய தந்தை தாய்களுடைய சேவை, தன்னுடைய மாமா அத்தைக்கு பண்ணக்கூடிய யார் என்ன மாமனார் மாமியாருக்கு பண்ணக்கூடிய வயசானவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு சேவை, அதுவே பெரிய ஸ்நானம். அந்த ஸ்நானத்தை முக்கியமாக எல்லா காலகட்டத்திலையும் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டம் இது. இப்போ விசேஷமாக ஸ்நான பற்றி சொன்னோம். இந்த கார்த்திகை மாதத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா தீப தானம் விசேஷம். ஏன்னா ஏதோ ஒரு மாதத்தில் நாம் தீப தானம் கொடுக்குறோம், அதிக மாதத்தில் தானம் பண்ணுறோம், தனுர் மாதத்தில் தானம் பண்ணுறோம், வைசாக மாதத்தில் தானம் பண்ணுறோம், இருக்குதுலேயும் விசேஷமாக கார்த்திகை மாதத்தில் தீப தானத்துக்கு விசேஷ மகத்துவம் சொல்கிறார் சாஸ்திரத்தில். ஏகதகா சர்வதானானி தீபதானம் மத ஏகதகா கார்த்திகே நாசமம் புரோக்தம் தீபகோட்டி அதிகம் ஸ்மிருதம். மற்ற எந்த ஒரு மாதத்திலையும் பண்ணக்கூடிய கோட்டி கோட்டி தீபங்களை தானம் பண்ணுறதை காட்டிலும் கார்த்திகை மாதத்தில் ஒரு தீபத்தை சத்பராத்திரருக்கு தானம் பண்ணி அவர் அந்த தீபத்தை அந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் அந்த ஒரு தீபத்தை ஏற்றி வச்சார்னா அந்த ஒரு கோட்டி தீபம் மற்ற மாதங்களில் பண்ணக்கூடிய கோட்டி தீப தானத்தை விட விசேஷம் கார்த்திகை மாதத்தை பண்ணக்கூடிய தானத்திற்கு விசேஷம் அப்படின்னு சொல்கிறார். மூணாவது விசேஷமாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பருவம் என்னென்னா தீப உற்சவம். இங்கே மடத்தில் எழுதி வச்சிருக்கார், தீப உற்சவம் நடக்க போகிறது பௌர்ணமி அன்னைக்கு. அங்கங்கே இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தீப உற்சவ விசேஷம். இருந்தாலும் கூட இந்த மாதம் முழுக்க இந்த ஒரு கார்த்திகை பருவ காலம் முழுக்க அந்த பகவானுக்கு தீபத்தை ஏற்றுனா விசேஷ அனுகிரகம் பண்ணுறார். பகவானுடைய சன்னிதானத்திலே நம்ம வீட்டில் ஆற்றுல இருக்கிற பூஜை பண்ணக்கூடிய ஒரு சன்னிதானத்திலே இந்த ஒரு ராகவேந்திர குருகள பிருந்தாவன சன்னிதானத்திலே பகவானுடைய சன்னிதானத்திலே தீபங்களை ஏற்றி அந்த தீபத்தினுடைய தரிசனம் நாம் ஏற்றாட்டி பரவாயில்ல, யாரோ பெரியவாளாக ஏற்றிருக்காங்களா சுபங்கடிகளை ஏற்றி வச்சுருக்காள் இல்லையா, அந்த தீபங்களை தரிசனம் பண்ண மாத்திரத்தில் என்ன ஆகுறதுன்னா கோட்டி கோட்டி ஜென்மங்களில் நாம் பாவம் சேர்த்தி வச்ச பாவங்கள் அந்த தீப தரிசன மாத்திரத்திலேயே பகவான் அதை சுட்ட பூதியாக்கி என்ன பண்ணுறான்னா அந்த பாவங்களை பரிகாரம் பண்ணி நம்ம கஷ்டங்களை நீக்கி அனுகிரகம் பண்ணுறான் அப்படின்னு விசேஷ மாதத்தில் இந்த மாதத்தில் விசேஷமாக சொல்கிறார். தீப தானம் தீப உற்சவம் அவ்வளோ விசேஷமாக இந்த கார்த்திகை மாதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று என்னென்னா கார்த்திகை மாதம் பார்த்தோன்னா பண்டிகை சொல்லவே தேவையில்லை, விசேஷமான எல்லா பண்டிகைகளையும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம தர்மசாஸ்திரத்தில் ஹிந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் வச்சுருக்கா. முக்கியமாக எல்லாரும் சொல்ல தெரிஞ்சவங்க விசேஷமான ஒரு பண்டிகைன்னா தீபாவளி பண்டிகை. நரக சதுர்தசின் எந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் பண்ணி அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வரத்தின் காரணமாக அந்த தீப உற்சவ காலம் அந்த நரக சதுர்தசி காலம் அபியங்க ஸ்நானம் அன்னைக்கு விசேஷம். சாட்சாத் மகாலட்சுமி அந்த ஒரு எண்ணெயிலே தன்னுடைய ரூபத்தை தன்னுடைய சாரியத்தை வைக்கிறார். ஏன்னா இந்த சாதுர்மாசியத்தில் 4 மாதத்திலையும் பகவான் யோக நித்திரையில் இருக்காங்கிறது பிரசித்தம். அந்த ஆஷாட மாச ஏகாதசியிலிருந்து பிராரம்பம் பண்ணி இந்த கார்த்திகை மாச சுக்லபட்ச பௌர்ணமி வரைக்கும் பகவான் யோக நித்திரையில் இருக்கான். பகவான் யோக நித்திரையில் இருக்க பகவானோடு சேர்ந்து சாட்சாத் மகாலட்சுமியும் யோக நித்திரையில் இருக்கால் எல்லா தேவாதி இந்திராதி தேவதைகளும் யோக நித்திரையில் இருக்கா. அதனாலேயே இந்த சாதுர்மாசியத்திலே விசேஷமாக சுபகா விசேஷங்களையும் வீட்டில் பண்ணக்கூடிய பழக்கம் கிடையாது.
ஏன்னா இந்திராதி தேவதைகள் எல்லா தேவதைகளையும் நிதிரையில் இருக்கும் போது அவர்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு விசேஷமாக கிடைக்கிறது இல்லை. அதனாலேயே இந்த 4 மாதத்தில் என்ன பண்ண சொல்கிறான்னா, பகவானுக்கு பண்ணக்கூடிய பூஜை, ஜப தபங்கள், தானங்கள், தீர்த்த யாத்திரைகளுக்கு விசேஷமான ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கா இந்த ஒரு 4 மாதங்களில். அப்போ பகவான் அந்த கார்த்திக மாத சுக்லபட்ச பௌர்ணமி அன்னை துவாதசி அன்னைக்கு, உத்வான துவாதசி அன்னைக்கு பகவான் கண் விழிக்கிறாங்கிற பிரசித்தம். சாட்சாத் மகாலட்சுமி தர்ம பத்னி இல்லையா, பதிவிதா தர்மத்தை பாலனை பண்ணுற மகாலட்சுமி என்ன பண்ணுறான்னா, உத்வான துவாதசிக்கு முன்னாடியே வரக்கூடிய அந்த நரக சதுர்தசி காலத்திலேயே மகாலட்சுமி எந்திரிச்சிடுறான். அதனால் மகாலட்சுமியுடைய சன்னி மகாலட்சுமிக்கு விசேஷ பூஜை நம்ம அனுப்பவே பண்ணிடுறோம், தீபாவளி உற்சவத்தில் பண்ணுறோம். ஏன்னா மகாலட்சுமி அப்போவே எந்திரிச்சிடுறா பகவான் எந்திரிக்கு முன்னாடி. அன்னைக்கு அந்த எண்ணெயிலேயே மகாலட்சுமியினுடைய சாநித்தியம் இருக்கக்கூடிய ஒரு நேரம், அந்த ஒரு தீர்த்தத்திலே கங்கா ஸ்தானித்தியம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அப்போ ஏற்பட்ட விசேஷமான ஒரு சுப பர்வ காலம் இந்த கார்த்திகை மாதத்தில் வர்றது. பலிபாட்யான்னு சொல்லக்கூடிய சாட்சாத் பலிச்சக்கரவர்த்திக்கு பகவான் அனுகிரகம் பண்ண காலம், அன்னைக்கும் விசேஷமான அபியங்க ஸ்நானம், நம்ம முதாதையர்கள்லாம் பண்ணி வச்ச விக்கிரகங்களுக்கு பண்ணக்கூடிய பூஜைகள்லாம் பண்ணணும்னா அந்த பலிபாட்டி அன்னைக்கு பண்ணணுங்கிறது நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. யமத்வித்தீயா திருத்தீயான்னு விசேஷம், யமனுடைய சாட்சா சகோதரி யமுனா தேவி, அந்த சகோதரி ஆத்துக்கு அழைச்சி தன் ஆத்து சுமங்கலியான யமுனா தேவிக்கு யமதர்மராஜன் போஜனம் செய்வித்து அனுகிரகம் பண்ண ஒரு காலகட்டம். யம திருத்தீயான்னா நம்ம ஆத்து பொன் குழந்தைங்க ஆத்துக்கு சகோதரர்கள்லாம் போகிற ஒரு கட்டம். நம்மளாம் எங்கேயோ ஒரு கெட்டு உதவி பண்ணுறோம்ல, நம்ம சாஸ்திரத்துலேயும் பண்ணி வச்சுருக்கா நல்ல போஜனமாக சம்ருஷ்டான போஜனம்னா தீபாவளி பருவ காலம். நம்ம தந்தை தாய் அண்ணன் தம்பிகளை குழந்தை அண்ணன் தங்கிகளை பார்க்கணுன்னா அதுக்கான ஒரு பருவ காலம். உற்சவம்னா தீப உற்சவம் பண்ணி வச்சு ஒரு பருவ காலம். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எதுவும் கெட்டு உதன்னு பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாம் நம்ம சாஸ்திரத்துலேயும் இருக்குது. அப்பேற்பட்ட பருவ காலங்கள் வரக்கூடிய ஒரு கட்டம். விசேஷமாக இந்த கோபாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கோபூஜை, கோதானம் பண்ணக்கூடிய கட்டம், கோவர்தனோதாரியான பகவான் அந்த கோவர்தன பூஜை பண்ண ஒரு காலகட்டம், கோவர்தனத்திற்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வர்றது. இதுக்கெல்லாம் விசேஷமாக ஒரு ஒரு கட்டம் என்னென்னா, அந்த உத்வான துவாதசி, அந்த கார்த்திக மாத சுக்லபட்ச துவாதசி அன்னைக்கு சாட்சாத் துளசி தேவியை தாமோதர ரூபி பகவானுடைய சேர்த்து அந்த துளசி விவாகம் பண்ணக்கூடிய ஒரு கட்டம் இந்த மாதத்திலே வரல. அப்போ அவ்வளோ விசேஷமான இந்த ஒரு கார்த்திகை மாதத்திலே துளசியினுடைய விவாகம் வர்றது. அதனால் இந்த கார்த்திகை மாதத்திலே நம்ம இந்த துளசியினுடைய மகிமையை நம்ம பேசணுன்னா அதற்கு பலன் விசேஷம். ஏன் துளசிக்கு அப்பேற்பட்ட மகிமையா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். துளசியினுடைய மகிமையை